Good morning. Coffee. என்ன டாக்டர், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? என்னோட ஒரு பேஷண்ட், பேரு அர்ஜுன். கேஸ் ஸ்டடி, லவ் பெட்ரேல் சூசைட் அட்டெம்ப்ட். யூஷுவல் பட் அன்யூஷுவல் கேஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசம்பிளிங் கேஸ், ஒரு பிரதிபலிக்கிற கேஸ். இந்த கேஸோட தன்மையில உன் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் சத்யமூர்த்தி ஏன் கருத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. லைஃப்ல வேலையை தவிர வேற எதையும் திங்க் பண்ணாம எந்திரம் மாதிரி இருந்தா அர்ஜுன். கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கிய, மாயான ஒரு பொண்ணோட என்ட்ரி அவனோட மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட உன்ன மாதிரின்னு வச்சுக்கிய. ஃபார் எக்ஸாம்பிள், உன் ப்ரெசன்ஸுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் யங்காகவும் ரிலாக்ஸ் ஆகும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அர்ஜுன் மாயாவை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணான். ஆனால் மாயா அவனோட ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் விரும்பினான். அர்ஜுனோட ஆசை கனவு எல்லாமே மாயா பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆனால் மாயோட எய்ம், இதுக்கு பேர் நார்சிஸ்டிக் பேத்தாலஜி. அதான் இல்லாத உறவை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு வாழறது. Am I right? Wrong. காதலுங்கிற உணர்வு இல்லாமல் வாழ்ந்த அர்ஜுனுக்கு மாயாவோட அப்ரோச் அந்த இனத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ அர்ஜுனை பொறுத்தவரை இந்த உறவு உண்மைன்னு நினச்சா இதை எப்படி நார்சிஸ்டிக் பெத்தாலஜின்னு சொல்ல முடியும்? இட் இஸ் கிளியர்லி எவிடென்ட் இட்ஸ் ப்ரொஃபவுண்ட் மெலங்கோலியா. அர்ஜுன் சப்போர்ட்டால் மாயாவோட எய்ம் நிறைவேறிச்சு. ஆனால் மாயாவால் அர்ஜுனோட காதல் நிறைவேறலை. அர்ஜுன் தன் காதலை முன்னாடியே சொல்லியிருந்தா மாயாவும் அவனோட அப்ரோச்க்கு முன்னாடி தன் நிலையை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்ட். அப்போ நீயும் உன் எய்ம் அச்சீவ் பண்ண பிறகு என்ன மறந்துடுவியா? டாக்டர், ஆர் யூ சீரியஸ்? காமெடி எதுவும் பண்ணலையே. உங்களை அர்ஜுனாவும் என்ன மாயாவாவும். சோ அப்சர்ட். டாக்டர், இந்த கேஸ்ல அர்ஜுன் ஒரு கோழை. ஹீ இஸ் டோட்டலி எ புல்ஷிட். என்னுடைய ஸ்பான்சர் வேற. ஓகே ஓகே, அப்படியே வச்சுக்கோ. பட் யூ நோ வட் ஷாலினி, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட். ஆமா, சைக்கோ பேஷண்ட். ஓகேப்பா, குட் நைட். குட் நைட்டி.
போனது எனக்கு பிடிச்சிருக்கு கண்மணி. இட் இஸ் இம்பாசிபிள் டு லவ் அண்ட் டு பி வாய்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ உண்மை. பட் கண்மணி, நீ என்னை ஏமாத்திட்டு போகிறது எனக்கு பிடிக்கல. I'm sorry. குட் மார்னிங் டாக்டர். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மை ரிப்போர்ட்ஸ். டாக்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை ரொம்ப டல்லாக இருக்கீங்க, அதான் கேட்டேன். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் டாக்டர். இப்பெல்லாம் எனக்கு மாயாவோட உருவம் தெரியறதே இல்லை. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? சரிங்க டாக்டர், நான் வரேன் டாக்டர். யூ ப்ளடி இடியட். சாரி டாக்டர். ஐ அம் சாரி. இவங்க யார் டாக்டர்? உங்க வைஃபா? இப்போ இவங்க உயிரோட இல்லையா டாக்டர்? சாரி டாக்டர், இவ்வளோ சின்ன வயசுல எப்படி இறந்தாங்க? எஸ் டாக்டர், நான் ரோஹித்தோட இங்க கிராண்ட் மால்ல இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நோ தேங்க்ஸ், இப்போ எனக்கு எதுவும் தேவையில்லை. பேஷண்டோட இருக்கீங்களா? ஆமா. I'll call you back later. Sorry. டாக்டர் தப்பா நினைக்கலன்னா இந்த ஃப்ரேம் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். கிராண்ட் மால் 1 hour ல வாங்கிட்டு வரேன் டாக்டர். வீணையின் நரம்பு அறுந்து விழுவது போல் யாராவது என் காதலியை மென்மையாக கொல்லுங்களேன்.